السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين، فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله، وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بين يدي الساعة يظهر الربا والزنا والخمر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த இரண்டு நாட்களாக தராவீஹ் தொழுகைகளிலே அல்லாஹு தஆலா மிக கடுமையாக தடை செய்த ஒரு விஷயம், அந்த வசனங்கள் இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக ஓதப்பட்டிருக்கும். குறிப்பாக கியாமத்து நாளினுடைய அடையாளம், கியாமத்து நாளில் இந்த தவறு பரவலாக நடைபெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. பைன யதை ஸாஅ யல்ஹரு ரிபா வஸ்ஸினா வல்கம்ரு. கியாமத்து நாளுக்கு சமீபமாக வருகின்ற நேரத்திலே எழுகரு ரிபா வட்டி பகிரங்கமாக நடைபெறும், ஒல் தினா விபச்சாரம் மிக பகிரங்கமாகவே நடைபெறும், ஒல் கம்ரு மதுபானம் போதை வஸ்துக்கள் மிக பயங்கரமாக பகிரங்கமாகவே நடைபெறும் கியாமத்து நாளுக்கு முன்பாக என்று மாலபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்து தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மிக கடுமையான குற்றமாக தடை செய்யப்பட்ட குற்றமாக இந்த உம்மத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ, கியாமத்து நாளின் அடையாளம் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்களோ, அத்தகைய மிகப்பெரிய குற்றமாகிய வட்டி என்பது நம் சமூகத்திலே அது பெருகிவிட்டதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு பெயர்களிலே வட்டிகள் நடைபெறுகின்றன. அது என்னென்ன பெயர்களில் வட்டிகள் நடைபெறுகிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவ்வளவு பகிரங்கமாகவே வட்டி என்கிற இந்த ஹராமான தொழில் இன்று மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாகிவிட்டது. இதிலே இந்த குற்றத்திலே ஆண்களும் பெண்களும் இருவருமே சரிசமமாக இந்த குற்றத்திலே இன்றைய காலகட்டத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பெரும் குற்றங்களிலிருந்தும் சின்ன பெரிய பாவங்களிலிருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணித்திற்குரியவர்களை, நாம் செய்யக்கூடிய தவறு அது எத்தகைய தவறு, விபரீதம் தெரியாமல் நாம் ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக வன்மையாக கண்டிக்கின்ற: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வட்டியை விட்டுவிடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலூ ஃபஅதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, நான் செய்யக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த உத்தரவை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால், வட்டியை தடை செய்து விட்டேன், நீங்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் ஃபஅதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதாக பகிரங்கமாக அறிவிப்பு செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவே சொல்கின்றான், என்னோட யுத்தத்துக்கு வாங்குறான், என் தூதரோடு யுத்தத்துக்கு வாங்கங்கிறான். அவ்வளவு பெரிய பாவமாக இந்த குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் குற்றம் தான் பட்டி. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளத்தில் இன்னொன்றை சொல்கிறார்கள்: மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அன்று வாழக்கூடிய மனிதன் தான் எப்படி சம்பாத்தியம் பண்ணுகிறோம், எப்படி பொருள் ஈட்டுகிறோம் என்பதை கவனிக்க மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். ஹலாலான வழியில் நமக்கு பணம் வருகிறதா அல்லது ஹராமான வழியில் நமக்கு பணம் வருகிறதா,
எந்த வழியில் நாம் பணம் ஈட்டுகிறோம் சம்பாதிக்கின்றோம் என்பதை அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டான். அத்தகைய ஒரு காலம் மக்களிடத்தில் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே பெரும் பெரும் வட்டிகள்லாம் நடைபெற்றன. ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்திலே, மனதே காலகட்டத்திலே மக்கள் கடன் கொடுப்பார்கள். கடன் கொடுக்கின்ற பொழுது திருப்பி பொருளை வாங்குகின்ற பொழுதும் கூடுதலாக வாங்குவாங்க. 1000 ரூபா கொடுக்கிறோம்னா திரும்ப வாங்கும்போது 1500, 1000 ரூபா கொடுத்தோம் திரும்ப வாங்கும்போது 1100. ஆக எப்படி கூடுதலாக வாங்கினாலும் அது வட்டி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே, அதுவும் குறிப்பாக ஜாஹிலியா காலகட்டத்திலே காபிர்களிடத்தில் இந்த மாதிரி வட்டி மிக பகிரங்கமாக நடைபெற்றது. அல்லாஹ் அது போன்ற வட்டியை தடை செய்வதற்காகத்தான், முஸ்லிம்களிடத்தில் இது போன்ற தவறு நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் வட்டி தடை செய்யப்பட்ட பாவம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். இன்னும் சொல்ல போனால், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையான வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒன்று, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி வல் பில்லத்து பில் பில்லத்தி வல் புர்ர பில் புர்ரி வல் ஷஈர பில் ஷஈரி வல் தம்ர பில் தம்ரி வல் மில்ஹ பில் மில்ஹி மித்லம் பில் மித்லி யதம் பி யதின் ஃபமன் ஸாத அதிஸ்த ஸாத ஃபக்கத் அர்பா அல் ஆஹிது வல் முருத்தி ஃபீஹி தபாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான வட்டிகள், எந்தெந்த வட்டிகள் எல்லாம் தடை, மாணவி சொல்றாங்க, ஒரு தங்கத்துக்கு பகரமாக தங்கத்தை விற்பனை செய்யலாம், ஒரு வெள்ளிக்கு பகரமாக வெள்ளியை விற்பனை செய்யலாம், தொழில் நீக்கப்பட்ட கோதுமைக்கு பகரமாக தொழில் நீக்கப்பட்ட கோதுமையை விற்பனை செய்யலாம், தொழில் கோதுமைக்கு பகரமாக தொழில் கோதுமை விற்பனை செய்யலாம், பேரித்தம்பளத்திற்கு பகரமாக பேரித்தம்பளத்தை விற்பனை செய்யலாம், உப்பிற்கு பகரமாக உப்பை விற்பனை செய்யலாம். ஆனால் இவ்வாறு வியாபாரம் செய்கின்றோமே, இந்த வியாபாரத்திலே மிதிலம் பி மிதிலில் இரண்டு பக்கத்திலேயும் ஒரே அளவு இருக்க வேண்டும். மாணவி ஜனா சொல்றாங்க, ஒரு தங்கத்தை கொடுத்து தங்கத்தை பொருளாக, தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குகின்ற பொழுது இரண்டு பக்கத்திலேயும் அளவு ஒரே போன்று இருக்க வேண்டும். ஒரு வெள்ளியை கொடுத்து வெள்ளியை வாங்குகின்ற பொழுது இரண்டு பக்கத்திலேயும் அளவு ஒரே போன்று இருக்க வேண்டும். பேரித்த பழங்களா இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தொழில் கோதுமையாக இருக்கட்டும், தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருக்கட்டும், இரண்டு பக்கத்திலேயும் அளவு ஒரே போன்று இருக்க வேண்டும். அளவு யாரால் அதிகரித்து விட்டால், ஒரு பக்கத்தில் ஒரு அளவு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அளவு, இவர் கொடுப்பது 1 கிலோ வாங்குவது 2 கிலோ, கொடுப்பது 5 கிலோ வாங்குவது 10 கிலோ என்று இரண்டு பக்கத்திலையும் அளவு கூடுதலாக இருக்குமையானால், ஒருவர் கூட்டி எனக்கு தர வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது கூடுதலாக தந்தாலோ, இரண்டு பேருமே வட்டியை செய்து விட்டார்கள். பக்கத்து 6 ரூபாய் மாணவி சொல்றாங்க, வட்டி என்கிற பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள். அல் ஆஹிது வல் முருத்தி ஃபீஹி தபாஹு, இதிலே வட்டியை கொடுத்தவரும் சரி வட்டியை வாங்கியவரும் சரி இருவரும் பாவத்திலே சரிசமமானவர்கள் தான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் அறிமுகப்படுத்திய வட்டியில் சில வட்டி இருக்குது. பொதுவாக மக்கள் ஒரு வகையை ஒரு விஷயத்தை வட்டிப்பாங்க, மார்க்கம் சில விஷயத்தை வட்டி என்று சொல்கிறது. அது என்ன வட்டி என்பதை தெரிந்து கொண்டதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன், ஒரு பக்கத்தில் தங்கம் இன்னொரு பக்கத்திலும் தங்கம், ஒரு பக்கத்தில் வெள்ளி இன்னொரு பக்கத்தில் வெள்ளி என்றால் இரண்டு பக்கத்திலையும் அளவு சமமாக இருக்க வேண்டும். நபிசல்லாத காலகட்டத்தில் பதால் என்கிற சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஒரு மாலை கொண்டு வரப்பட்டது. கைபர் நபிசாத கைபர்ல இருக்கும்போது ஒரு மாலை கொண்டு வரப்பட்டது. அந்த மாலையில சில கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த மாலையில தங்கங்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் சில கற்கள் எல்லாம் கலந்த ஒரு மாலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த மாலை விற்பனைக்கு விடப்படுகிறது. அப்படி விற்பனைக்கு விடப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மாலையில தங்கம் இருக்குதா இல்லையா, அந்த தங்கத்தை மட்டும் தனியா எடுத்துருங்கன்னா, தங்கத்தை மட்டும் தனியா எடுத்துருங்க, தங்கத்தை தனியா எடுத்து விட்டு நீங்க சரியான அளவு தங்கம் கொண்டு தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனம்பி வஜ்ரின் எடைக்கு எடை சரிசமமாக இருக்க வேண்டும், கூடுதல் குறைச்சல் இருக்க கூடாது. ஏன்னா அன்றைய காலகட்டத்திலே தங்க காசு வெள்ளி காசு, அன்றைய காலகட்டத்திலே தங்க காசு வெள்ளி காசு, தீனார் திருகம் சொல்லுவாங்க. தீனார் திருகம், தீனார் என்றால் அதுக்கு ஒரு அளவு உண்டு. ஒரு தீனார் கொடுக்கறோம் சொன்னா அதே எடைக்கு தங்கத்தை வாங்கணும். கொடுப்பதும் தங்கம், வாங்குவதும் தங்கம். ஒரு தீனார் அவர் கொடுப்பதாக இருந்தால் அந்த தீனாருக்கு எவ்வளவு எடை இருக்குமோ
அதே எடைக்குத்தான் அவர் தங்கம் வாங்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் ஏற்றாக மாத்திரம் அல்ல, ஒரு பொருளிலே தங்கம் வந்து கலக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை கூட பிரித்து எடுத்து நீங்கள் எடைக்கு எடை நீங்கள் பொருள் கொடுத்து வாங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு எச்சரிக்கையாக சஹாபா பெருமக்களை பெருமானார் சாசம் உருவாக்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா பேரித்த பழம், இந்த பேரித்த பழங்கள் பல வகை இருக்குது, பல வகைகள். சில பேரித்த பழங்கள் உயர் ரகமானது, சில பேரித்த பழங்கள் கொஞ்சம் மட்டமானது. உதாரணமா சொன்னா அஜுவா பேரித்த பழம் ரொம்ப உயர் ரகமான பேரித்த பழம், இன்னைக்கு கூட அது விலை ரொம்ப அதிகம். மதினால எனக்கு அதுக்கு விலை கொடுத்து வாங்கறதா இருந்தா ரொம்ப அதிகம், ரேட் அதிகம். மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த ஒரு பழம் பேரித்த பழம், அஜுவா பேரித்த பழம். அதே போல தம்புருள் பர்ணி அப்படின்னு ஒரு அந்த பழத்துக்கு பேரு, அந்த பழத்திற்கும் அதிக மருத்துவ குணம் உண்டு, அதிக ரேட்டு, உயர் ரகமான பழம். அப்போ பழங்கள் பொதுவாக எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இறைவன் அதில் உயர் ரகமானது நடுத்தரமானது மட்டமானது வச்சிருக்கிறான். இந்த பேரித்த மலர்கள் இருக்கா இல்லையா, அந்த பேரித்த மலங்களில் கூட இப்போ நம்மள்கிட்ட உயர் ரகமான பேரித்த மலர் இருக்கு, இன்னொருவர்கிட்ட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தாழ்ந்த பேரித்த மலம் இருக்கிறது, நமக்கு அந்த பழம் தேவை அப்படின்னு சொன்னால் பழம் டு பழம் மாற்றுவதாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது, நான் பழத்தை கொடுத்து பழத்தை வாங்க போகிறேன், பழத்தை கொடுத்து பழத்தை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற உயர் ரகமான பேர்ச்சி மலம் தானே, இன்னொன்று இருக்கிறது அதை விட குறைவான பேர்ச்சி மலம் தானே, மட்டமான பேர்ச்சி மலம் தானே. ஆனால் பழம் டு பழம், ஒரு பழத்தை கொடுத்து இன்னொரு பழத்தை வாங்குறதா இருந்தா அங்க கிலோ கரெக்டா இருக்கணும், நான் ஒரு கிலோ கொடுக்கணும் அவர் ஒரு கிலோ தரணும். வெளிப்படையாக பார்த்தா நான் வச்சுக்க ரேட் அதிகமா இருக்கும், வெளிப்படையாக பார்த்தா அவர் வச்சு ரேட்டு குறைவாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது ஒரு பொருளாக ஒரு பழமாக நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் இரண்டு பக்கம் எடை சரித்துவமா இருக்க வேண்டும். அதுல கூட இஸ்லாம் கவனமா இருக்குது, அதுல மாற்று வழியை சொல்லி தருது. மாற்று வழி என்ன, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அபி அல் அன்சாரி என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதருடைய தோழரை சகோதரரை ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது அனுப்பி வைக்கின்ற பொழுது கைபர் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து அவரை ஆளுநராக நியமிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போறாரு சஹாபி, போய் அங்க உயர் ரகமான பேரித்த பழத்தை எடுத்து நபிட்ட கொண்டு வர்றாரு. ஹதீஸ்ல வந்து ஃபதீம பின் தம்ரின் ஜனீபின் மிக உயர் ரகமான பேரித்த பழத்தை கொண்டு வருகிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட கேக்குறாங்க, அக்குல்லு தம்ரி ஹைபர் ஹாக்கதா, ஹைபர்ல விளையக்கூடிய எல்லா பேரித்த பழமும் இப்படித்தான் உயர் ரகமா இருக்குமான்னு கேட்டாங்க. எல்லா பழமும் உயர் ரகமா இருக்குது, ஹைபரில் விளையக்கூடிய எல்லா பேரித்த பழங்களும் இப்படித்தான் உயர் ரகமா இருக்குமான்னு கேட்ட பொழுது உடனே அந்த சஹாபி சொல்கிறார், லா அல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படி எல்லாம் கிடையாது. இன்னாலா நஸ்தரி அஸ்ஸாஅ பிஸ்ஸாஇன் மினல் ஜம்ஈ, மட்டமான பேரித்த பழங்களை நாங்கள் இரண்டு சாஅ கொடுத்து இந்த பழத்தை வாங்கி கொள்வோம். மட்டமான பேரித்த பழங்கள் அரபுல ஜம்ஈன்னு ஒரு பேர் அரபில சொல்வாங்க, ஜம் அப்படின்னா மட்டமான பேரித்த பழம், அதை நாங்கள் இரண்டு சாஅ கொடுத்து உயர் ரகமான பேரித்த பழத்தை ஒரு சாகு வாங்கி கொள்வோம். சா என்பது அரபு நாட்டு அளவைக்கு பெயர். நம்ம புரிய மாதிரி நம்ம நாட்டில் புரிய மாதிரி இலகோ ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ரெண்டு கிலோ மட்டமான பேரித்த பழத்தை கொடுத்துட்டு ஒரு கிலோ நான் என்ன செய்யறேன் உயர் ரகமான பேரித்த பழத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, லா தஃபாலு, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. உலாக்கின் மிசிலம் மிசிலின், நீங்கள் பழத்துக்கு பழத்தை வியாபாரம் செய்யறதா இருந்தா இரண்டு பக்கம் அளவை ஒரே போட்டு இருக்க வேண்டும். நான் இந்த இரண்டு கிலோவையும் வித்து பணமாக்கிறது, பணமாக ஆக்கி அந்த பணத்தை கொண்டுதான் இப்ப நான் எதை வாங்கணும், நான் எதை விரும்பணும் அதை வாங்கணும். உயர் ரகமான அந்த பேரித்த பழங்களை வேண்டும் என்றால் நான் கையில் பணமாக ஆக்கி கொண்டு அந்த பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் பிரபலியமான சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, தம்ரு பர்ணி உயர் ரகமான பேரித்த பழம், மருத்துவ குணம் நிறைந்த பேரித்த பழம், அந்த பேரித்த பழத்தை நபிட்ட கொண்டு வராங்க. யாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உயர் ரகமான பேரித்த பழம் இருக்கு எங்க இருந்து கிடைச்சு கேட்டாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, தம்ருன் கான இந்தனா ரதீபுன், எங்களிடத்திலே மட்டமான சில பேரித்த பழங்கள் இருந்தது,
فبعث منه ساعين بساعين அந்த மட்டமான பேர்த்த பழத்தில் இரண்டு சாகை கொடுத்து இந்த பருணி என்கிற உயர் ரகமான பேர்த்த பழம் ஒரு சாகை நான் வாங்கினேன் ரெண்டு கொடுத்து ஒன்று வாங்கினேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க அரபியில் சொல்லுவாங்கன்னா இந்த கவலை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க, வேதனை வெளிப்படுத்துவதற்காக அரபிகள் வாயில வர வார்த்தை அவ்வகு அப்படிப்பாங்க. இப்ப நமக்கு ஏதாச்சும் அடிப்படை அப்படின்னு சத்தம் போடுறோம் இல்லையா, ஒரு வேதனை வெளிப்படுத்துவதற்காக நம்ம மக்கள் நம்ம சைட்ல சத்தம் போடுவோம் இல்லையா, சத்தம் போடுவோம். இந்த ஆ என்பது இருக்கு வேதனை வெளிப்படுத்துறதுக்கு. அதே போல பெருமாண்ட சராசர காலகட்டத்தில் அரபு மக்கள் வந்து வார்த்தை சொல்லுவாங்க அப்பகு அப்படிம்பாங்க. அப்பகு அப்படின்னு சொன்னா கடும் வேதனை படுறது காட்டுறதுக்கு அந்த வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 500 ரிபா, இது நேரடி வட்டி தான் அப்படின்னா. இந்த மாதிரி இரண்டு கிலோ கொடுத்து ஒரு கிலோ வாங்கினீங்களே, இரண்டு சாவை கொடுத்து உதாரணத்துக்கு இரண்டு சாவை கொடுத்து ஒரு சாவை வாங்கினீங்களே, இது நேரடி வட்டி தான் என்று பெருமாண்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த வியாபாரம் செல்லாது, இப்போ ருத்துஹு இதை திரும்பி கொடுங்கன்னா கொடுத்துட்டு மாற்று வழி சொன்னாங்க. அந்த வழியில் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி முஸ்லிம் தரப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் வந்து சில விஷயத்தை வட்டி என்று அறிமுகப்படுத்துகின்றது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வட்டி என்று அறிமுகப்படுத்தினார்களோ அந்த விஷயத்திலும் கூட சஹாபா பெருமக்களை எந்த அளவுக்கு பேருதான் உருவாக்குறாங்க பாருங்க. ஒரு கிலோ உப்பு கொடுத்தா இன்னொரு திரும்ப வாங்கும்போது ஒரு கிலோ உப்பு தான் வாங்கணும், ரெண்டு கிலோ வாங்கக்கூடாது வட்டியில் சேர்ந்து. உணவுப் பொருளை சொல்றேன், அப்போ உணவுப் பொருளாக இருக்கட்டும் அல்லது தங்கம் வெள்ளி போன்றதாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், அன்றைய காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி என்பது தீனார் திருகம், தங்க காசு வெள்ளி காசாக பயன்படுத்தப்பட்டது, அது வந்து ஒரு பணமாக பயன்படுத்தப்பட்டது. இன்று நம்ம காலத்தில் வந்து அப்படி கிடையாது. அப்ப எதை நாம் பணமாக யூஸ் பண்றோமோ அதுலயும் கூட ஒரு பக்கத்துல ஒரு அளவு இன்னொரு பக்கத்துல ஒரு அளவு வந்து வட்டி தான். நான் 10 ரூபா கொடுத்து போட்டு 20 ரூபா வாங்கினது வட்டி, 20 ரூபா கொடுத்து போட்டு 30 ரூபா ஒரு ஆள் வாங்குறதுக்கு பேர் வட்டி. பெருமான செலவு சொன்னாங்களா இல்லையா, யார் பொமன் ஜாதா அவிஸ்த ஜாதா பக்கத்து 6 ரூபா, யார் அதிகம் தந்தாரோ அல்லது அதிகமாக கேட்டார்களோ அவர் வட்டியை தான் செய்தார் என்று மாணவி செலவு சொல்றாங்க. இன்னொன்று கவனியுங்கள், வெளிப்படையாக நாம் பார்க்கின்ற பொழுது வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியும். வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியும். 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கிடைக்குது, நிறைய கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. 1000 ரூபா கொடுத்தாரு 2000 ரூபா கிடைக்குது, 1500 ரூபா கிடைக்குது, நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஹதுல் அக்தர மினர் ரிபா இல்லா கான ஆகிபத்து அம்ரிஹி இலா கில்லத்தில், ஒருவர் வட்டியின் மூலமாக நிறைய சம்பாதித்தாலும் அதனுடைய முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஏழ்மையாகத்தான் இருக்கும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கம் வந்து ரொம்ப பெருசா தெரியும், ஆனால் அதன் முடிவு அது ஒண்ணுமே இல்லாம நாசமா போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். இஸ்லாம் எதை தடுக்கின்றதோ அல்லாஹ் எதை தடுக்கின்றானோ வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சைத்தான் அதை அலங்கரித்து காட்டுவான். நம்முடைய சொத்து செல்வம் அதிகரிப்பதை போன்று தெரியும், ஆனால் இறுதி முடிவு அது நாசமாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறது மாத்திரமல்ல, ஒரு விஷயத்தை மூமின்கள் புரிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் நேரடியாக ஒன்றில் இறங்குமையானால் அதில் பரக்கத் இருக்குமா? மூமின் எல்லாரும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் ஒன்றில் நேரடியாக வந்து விடும் என்று உறுதியாக தெரிந்தால் அதில் பரக்கத் இருக்குமா? அதன் மூலமாக ஈரோகத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேரடி சாபம், மாணவி ஸல்லல்லாஹுவே நேரடி சாபம் வட்டியில் இருக்குது. லஹன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ சாஹிலைஹி, முஸ்லிம்ல வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள், வட்டி வாங்கி சாப்பிடுபவரையும் வட்டி கொடுப்பவரையும் வட்டிக்கு கணக்கு எழுதுபவரையும் வட்டிக்காக இரண்டு சாட்சியாக யார் இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் சந்திப்பானாக. வட்டி கொடுக்கும்போது எழுதி வைக்கிறது காதிபு, எழுதி வைப்போம் கணக்கர். அதே போல வட்டி கணக்கு என்ன செய்யறது, அது வட்டி வாங்கும் போது கொடுக்கும் போது ரெண்டு பேர் சாட்சி வந்து நிற்கிறது, அது பெரிய ஹராம் என்று பெரிய பாவம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா இந்த காரியத்துக்கு சாட்சி கூட போகக்கூடாது. சாட்சி கூட கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்க இஸ்லாத்துல கடன் கொடுக்கலாம் தானே, கடன் கொடுக்கலாம் கடன் வாங்கலாம் அது தப்பு இல்லை, மார்க்கத்தில் தப்பு இல்லை. இப்போ கடன் கொடுக்கும்போது அதுக்கு சாட்சி தானே, குரான் சொல்லுது நீங்கள் கடன் கொடுத்தா எழுதி வைங்க ரெண்டு சாட்சியை வைங்கன்னு குரான் சொல்லுது. அப்போ வந்து ஹலாலான வழியில் ஒருவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறார் என்றால் அது பெரிய தொகையாக இருக்கிறது என்றால் அப்போ அதில் நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒரு 100 ரூபா கொடுத்தா இதுக்கு பெரிய பிரச்சனை வராது, இதுக்கு போய் 10 பேர் கொடுத்தது சாட்சி கேட்டு போடு யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். கொடுக்குறது 50 ரூபா, 50 ரூபா கொடுத்து கூட ரெண்டு பேர் சாட்சி வச்சு பத்திரம் போட்டு கையெழுத்து எழுதி, இதில் பிரச்சனை இல்லை. 50 ரூபாயா எத்தனை பேர் கொடுக்கணும் முடிஞ்சு போகுது,
வாங்கினரும் மறுத்துட்டாரு சரி போயிட்டு போது சதக்கா வச்சுக்குவோம் அப்படின்னு போயிரும். 1 லட்சம் கடை கொடுத்தோம் அவர் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கலன்ட்டாரு, இது சதக்காவும் போட்டு வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. இது பெரிய தொகை, ஒரு சின்ன தொகைக்கு தான் கூட்ட வச்சு காசு எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஆனா பெரிய தொகை நமக்கு தெரியுது, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தொகை பெருசு சிறுசு ஆயிரும். அப்ப அது பெரிய தொகை அந்த மனிதனுக்கு தெரியுது. இதை வந்து நம்ம எழுதி வைக்கல, சாட்சி இல்லை அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை ஆகும், மறுத்துட்டா பிரச்சனை ஆயிரும்னு தெரியுது. அப்போ குர்ஆன் வழிமுறை சொல்லி தருகிறது கணக்கு எழுதி வைங்க, சாட்சி வைங்க, அதுக்கு சாட்சி உண்டு. ஆனா வட்டி கொடுக்கறதுக்கு சாட்சியம் வைக்கிறது, வட்டி கொடுக்கறதுக்கு எழுதி வைக்கிறதுக்கு ஆள் எழுதி வை, அப்படி எப்படி எழுதி வைக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எழுதி வைப்பவரும் அதற்கு சாட்சியாக ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அவர்களும், அதை வாங்கி சாப்பிடுபவரும் கொடுப்பவரும் எல்லோரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவித்தாங்க மட்டுமல்ல, ஹும் சவாவும், எல்லோருமே பாவத்தில் சமம்தான். இவர் வாங்கல, போய் சும்மா கணக்கு எழுதிட்டு வந்தாரு, இவரோட வட்டிக்கு வாங்கல கொடுக்கல, இவரு போய் சாட்சி, நான் போய் சாட்சி, நான் கண்ணால பார்த்தேன், சாட்சி தான் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா பெரிய பாவத்துக்கு இவரும் கூட்டாளி ஆயிடுறாரு. மாணவி செல்லா சொல்றாங்க, ஹும் சபாவும், எல்லோருமே அந்த பாவத்தில் கூட்டாளிகள் தான், சமம் தான் என்று மாணவி செல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தி முஸ்லிம் சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விசேஷ பாவம் என்கிறார்கள், அது பாவம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அதனுடைய விபரீதத்தை எடுத்து சொல்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா லஹர ஜினா வர் ரிபா ஃபி கரியத்தின், ஒரு ஊரிலே வட்டியும் விபச்சாரமும் பகிரங்கமாகவே நடைபெற ஆரம்பித்துவிட்டால், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அல்லாஹினுடைய அதாவை இறக்கிக் கொண்டார்கள். அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய சாபமும் ஒரு ஊருக்கு இறங்குகிறது என்றால், அந்த ஊரில் உள்ள மக்கள் பகிரங்கமாக வட்டி என்கிற பெரும்பாவத்தை செய்து தனக்குத்தானே அந்த பாவத்தை, அந்த அதாவை இறக்கிக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்திற்கு காரணத்தில் ஒரு ஊருக்கே நாசம் ஏற்படுத்துகிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது. பகிரங்கமா தப்பு நடக்குதுன்னா அந்த மக்கள் தடுக்கணும், அந்த மகந்தா மக்கள் அதை தடுக்கணும், அந்த ஊர் மக்கள் அதை தடுக்கணும், பொறுப்புதாரிகள் அதை தடுக்கணும். அதை தடுக்காம கண்டு காணாம விட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த தவறு பகிரங்கமா நடக்க ஆரம்பிச்சு கடைசியில் என்ன ஆயிருக்கா, இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் தப்பே இல்லை, நீங்க பல தப்பு அப்படிதான் ஆகி போச்சு, பல தவறு நடக்குதுங்க. ஆனா மக்களுக்கு உள்ளத்தில் எப்படி இது பதிஞ்சு போச்சுன்னா, இதெல்லாம் தப்பே இல்லை, எங்க அளவுக்கு பதிஞ்சு போச்சு தானே, அப்படி எவ்வளவு தப்பு நீங்க பெருகி போச்சு. அதுக்கு அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறு நடைபெறுகிற பொழுது, பகிரங்கமாகவும் நடைபெறுகிற பொழுது, அதை தடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அது மக்கள் உள்ளத்தில் எப்படி பதியும் கேட்டீங்கன்னா, காலப்போக்கில் இது தப்பே இல்லைன்னு பதிய ஆரம்பிச்சு, தப்பே இல்லை எப்ப பதிய ஆரம்பிக்கிறது, எல்லோரும் அதை தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா மக்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அல்லாஹுடைய அதாவும் ஒட்டு மொத்தமா இறங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் பெருமாள் சலாஹன் சொல்றாங்க, இதா லஹர ஜினாவர் ரிபாஸில் கரியத்தி ஃபீ கரியத்தின், விபச்சாரமும் பட்டியும் ஒரு ஊரிலே பெருகிவிடுமே ஆனால், பகிரங்கமாக அது நடைபெற ஆரம்பித்துவிடுமே ஆனால், பக்கத்து அகல்லோடைய அன்புத்தியும் அதாபல்லா, அவர்கள் அல்லாஹினுடைய அதாபை தங்களுக்கு தாங்களே இறக்கிக் கொண்டார்கள் என்று மாணவி சலா சொன்ன செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், வட்டி இருந்து நம்ம விலகி வாழும் நினைக்கிறோம், வட்டியில இருந்து விலகி வாழும் நினைக்கிறோம். அல்லாஹ் வந்து ஹராமான வாழ்க்கையில நம்மை பாதுகாப்பானாக, ஹராமான வருமானத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, ஹராமான செல்வத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பனாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா அந்த காலத்துக்கு வாழ்ந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எர்த்தி என்ன அலன்னாசி ஜமானும், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், லா எபுகா அஹதும் இல்லா அக்கல ரிபா, அந்த காலத்துல வாழக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் வட்டி வாங்கி சாப்பிடுவான், அப்படி ஒரு காலம் வரும். சரி, அடுத்து சொல்றாங்க, கொயில்லம் எருக்கொள்ளும், ஒருவேளை அவன் வட்டி சாப்பிடலன்னு அசாபகூவின் உபாரிகி அவன் உபாரிகி, அவன் வட்டியை வாங்கி சாப்பிடலன்னு குறைந்தபட்சம் அந்த வட்டியினுடைய தூங்கியாவது அவன் அடைந்து தீர்வான், அந்த வட்டியினுடைய புகை இருக்கிறதா இல்லையா, புகை, அந்த புகையாவது அவன் மேல பட்டே தீரும், ஒன்று தூசி அதன் மேல, வட்டியினுடைய தூசி மேலப்படும், அல்லது வட்டியினுடைய புகை அவன் மேலப்படும், குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு காலம் வந்தே தீரும் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வட்டியுமே சாப்பிட மாட்டாரு, வட்டி சாப்பிடக்கூடாம வாழ்றாரு, ஆனாலும் ஏதோ ஒரு வகையில இவர் மேல வட்டி படத்தான் செய்யுங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த காலம் தான் இது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கி வந்து ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் வந்து கட்டாயமாக பேங்கில் அக்கௌண்ட் வைக்கிறது கட்டாயம் கிடையாது, மறந்து கிடையாது, விருப்பப்பட்டவங்க அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சுக்குவாங்க பேங்கில்,
அங்கே பணம் சேர்ப்பாங்க. விருப்பப்பட்டவங்க பணத்தை பேங்கில் ஒன்று போகிறதுலாம் கிடையாது. அப்போ ஒரு காலம் வந்துருச்சு. என்ன காலம் கேட்டீங்கன்னா, நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் வச்சே தீரணும். ஒரு விருப்பந்தோம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உங்கள் சுயத்தேவை நிறைவேற்றுவது ஒரு ஒரு வாகனம் தான் வாங்க போகிறீங்க, ஒரு பொருள் தான் வாங்க போனால் கூட அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அக்கௌண்ட் இல்லாத முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. உங்களுக்கு வந்து கணக்கு இருக்குதா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, ஏதாவது ஒரு கட்டாயம் ஆக்கமா இல்லையா? அதாவது இப்படி கேட்டு கேட்டு கட்டாயமாக்கி கட்டாயமாக்கி என்ன ஆக்கிட்டாங்கன்னா, எல்லோருமே பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகணும், அதில் பணம் போட்டே ஆகணும். இப்போ எல்லாருக்கும் இப்போ யாருமே பேங்கில் அக்கௌண்ட் இல்லாத மனசே இல்லைங்கிறதும் ஆகிப்போச்சு. அப்படிதானே, பேங்கில் அக்கௌண்ட் கணக்கே இல்லாத ஒரு மனசு கிடையாதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி, இப்போ நம்ம பேங்கில் வந்து நம்ம வரவு செலவு வைக்கிறோம், பணம் போடுறோம், அதில் உங்களுக்கு வந்து வட்டி வர தானே செய்யுது, இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று போட தானே செய்கிறாங்க. நம்ம வட்டி கொடுக்கவும் இல்லை, நம்ம வட்டிக்கு வாங்கவும் இல்லை. அரசாங்கம் நிர்பந்தம் செஞ்சிருச்சு. என்ன நிர்பந்தம்? நீ வந்து பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், நீ ஏதாவது பொருள் வாங்குறதா அக்கௌண்ட்டுக்கு எப்படி அக்கௌண்ட் தரணும், உனக்கு ஏதாவது பணம் போடணும்னா அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் போடுவோம், கையில் தரமாட்டோம். அந்தளவுக்கு நிறுத்தம் வச்சுட்டாங்களே இல்லையா, வேறு வழியே இல்லை. போய் போய் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அறியும் அறிந்தும் அறியாமலும் அதில் கணக்கு வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இது இப்போ நீங்கள் கவனிங்க, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே மனிதன் வட்டி வாங்கி சாப்பிடத்தான் செய்வான். குறைந்தபட்சம் வட்டி சாப்பிடாவிட்டாலும் கூட வட்டியினுடைய தூக்கியாவது மேலே போடும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம விரும்பி விரும்பி என்ன கணக்கு வருது, வட்டி கணக்கு வந்துட்டு தான் இருக்குது. வட்டி கணக்கு வருதா? நம்மளா வட்டி விடுறோம், நம்மளா வட்டி கேட்குறோம், ஆனால் நம்ம விரும்பியும் விரும்பாமலும் வட்டி கணக்கு வரதான் செய்யுது. சரி, இப்போ வட்டி கணக்கு இந்த வருது பார்த்தீங்களா, இது வட்டி பொருள் தான், அதை மாற்றுக்கு தேடம் இருக்குதா? நம்ம போட்டது 100 ரூபா, நம்ம போட்டது 1000 ரூபானா நமக்கு 1000 ரூபா தான் இருக்கணும். 1000 விட 1 ரூபா கூடாலும் வட்டி தானே, 1000 விட 50 பைசா கூடாலும் வட்டி தானே. அதான் பொமன் ஜாத அதிர்ஷ்ட ஜாத பக்கத்து 6 ரூபா அதிகமாக தந்தாலும் அதிகமாக கேட்டாலும் அதுக்கு பேர் வட்டி தான், அவர் வட்டியை தான் செய்தார் சொல்கிறாங்களே. அப்போ நாம் போட்ட பணத்தை விட கூடுதலாக எவ்வளோ வந்தாலும் அது வட்டி தான். சரி, இந்த நேரத்தில் நம்ம வட்டி வாங்கலை, வட்டி கொடுக்கவும் இல்லை, தாண்டி கேட்கவும் இல்லை, அவன் ரொம்படியாக தரதான் செய்கிறான். இப்போ இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு சூழல் இருக்குங்க, ரெண்டு வகையான ஆபத்து. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வட்டியை விட்டு கொடுத்துருவோம், எனக்கு தேவையே இல்லை, என் கணக்கில் அது வேண்டாம், நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன ஆபத்து? அப்படி சொன்னால் என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னால், மீண்டும் அந்த பொருளை வேறு ஆளுக்கு வட்டி கொடுத்து வாங்குவாங்க. அந்த பொருள் இன்னொரு ஆளுக்கு வட்டிக்கு கொடுத்து கைமாற்றப்படும். அந்த பணத்தை வச்சு வட்டிக்கு விட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன வாங்குறோம்? ஒரு தவறை நம்ம நேரடியாகவும் செய்யக்கூடாது, ஒரு தவறை செய்வதற்கு நாம் காரணமாகவும் ஆகக்கூடாது. இப்போ அந்த பொருளை ஃபுல்லாக சேர்த்து வட்டிக்கு அவங்க விட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வட்டில் தொழில் செய்கிறதுக்கு நம்ம காரணமாகறோமா இல்லையா? ஒன்று. இன்னொரு வகையில் இருக்குது, இன்னொரு வகை என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் ஒன்று வணங்கிக்கங்க, இது காலங்காலமாக குரான் சொல்கிற வரலாறுங்க. காலம் காலமாக என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லது பிடிக்காத ஒன்றை அழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவை பொருளாதாரம் தான். ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு கையில் வந்து என்ன இருக்கணும்? பொருள் இருந்து அழிச்சிருவான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் மிகப்பெரிய அழிச்சாட்டியம் பண்ணனா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? துவா செய்கிறாங்க, அவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை அழித்து விடும் துவா செஞ்சாங்க, செல்வத்தை அழித்து விடும். அவனுக்கு பொருளாதாரம் இருக்க போய்தா ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்லாமியர்களை அவன் அழிப்பதற்கு அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்றான். எனவே அந்த பொருளாதாரத்தை அழித்து நீ நாசமாக்கி விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. எப்போ பொருள் பெரிய அளவுக்கு குமிகிறதோ அவன் அதை வச்சு என்ன செய்யலாம்? அப்ப இன்று பகிரங்கமாகவே ஒவ்வொரு பகுதிகளிலுமே இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு கண்ணால பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு முஸ்லீம்களும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவங்க பேங்கில் வரவு செலவு வச்சுட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய தொகையாக விட்டு கொடுக்கின்ற பொழுது அது நமக்கு எதிராக பயன்படுத்தப்படாது என்று என்ன செய்யும்? ரெண்டு இருக்குங்க. ஒன்று வட்டி தொழில் பயன்படுத்தலாம், அதுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு அந்த பொருளாதார பயன்படுத்தப்படலாம். எனவே விட்டு கொடுத்தா நமக்கு ஆபத்து. ரெண்டு வகையில் ஆபத்து தான். ஒன்று பாவம் செய்யறதுக்கு காரணமாயிடுறோம், அல்லது நமக்கே அது எதிராக வந்து நிற்கலாம். அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், இப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம அதை ஒன்று வாங்கி கிழிச்சு போட முடியுமா? கிழிச்சு போட முடியாது. அப்போ அதை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப கடும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு அதை கொடுத்து விடலாம். ஆனால் கொடுக்கும்போது நான் சதக்கா செஞ்சேன், சதக்காவுடைய நன்மை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் சதக்கா செய்ய முடியாது. அது வீணாக போகிறதுக்கு யாருக்கும் பயனுள்ளதாக போட்டோம்.
அது அப்படி விட்டு கொடுத்து நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுறதுக்கு பகரமா, அல்லது இன்னொரு ஏழைக்கு அதை நாசமாக்குறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு பகரமா, ஒரு ஏழைக்கு எதிர்ப்பு வகையில் மண்பாத்தாக புரோஜனமா போயிருட்டுமே என்கிற அடிப்படையில் நன்மையை நாடாமல் அதை வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது என்ற கருத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒன்று சொல்கின்றேன், அதை வாங்கி கொடுக்கும் போது நமக்கு நன்மை கிடைக்கும்னு நாடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா சதகத்துன் மின் உலூலின், ஒரு ஹராமான வழியில் வந்த பணத்திலிருந்து சதக்கா செய்தால் அந்த சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்திலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயுஹன்னா இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அருமை மக்களே, அல்லாஹு தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தான் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு இந்த இக்கட்டான சூழல் விட்டு கொடுத்தா முடியாது, அது இன்னொரு ஏழையை நாசமாக்குறதுக்கு அந்த பொருள் வட்டிக்கு பயன்படுத்தப்படலாம், அல்லது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக அந்த பொருள் பயன்படுத்தப்படலாம், விட்டு கொடுத்த நாசம் தான். அதே நேரத்தில் வாங்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நன்மை என்ன செய்யக்கூடாது, நாடவே கூடாது. ஏன்னா அது நன்மையை நாடுறதுக்குண்டான பொருள் இல்லையே. அதனால் வேறு ஏதோ ஒரு மனிதருக்கு, கஷ்டப்படுகிற மனிதருக்கு, ரொம்ப துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ஏதோ ஒரு வகையில் மண்பாத்தா போக வேண்டும் என்கிற அடிப்படையில் நன்மையை நாடாமல் கொடுத்து விடுவதே சிறந்தது என்பதுதான் அறிஞர் சொல்லி முடிவு. இங்கே இன்னொன்றை சொல்கின்றேன், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க, இது பொதுவாக நம்ம எப்போது மனசில் வச்சுக்கணும். நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வந்து பக்தி பல்வேறு வகையில் வந்திருந்தாலும் அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சீட்டு கட்டி போடுறதில் அதில் ஒரு பெரிய பக்தி வந்து இன்றைக்கி சமூகத்தில் நம்ம கொஞ்ச நாள் கூட பார்த்தோம், மேலப்பாளையத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு, ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் அது வைரலாக போச்சு. அதாவது நம்ம ஊர்களில் நம்ம மக்களே, அது குறிப்பாக பெண்கள் கூட இது போன்ற வட்டியில் சிக்கி அவங்க தவிக்கிறாங்க, நிறைய பேர் வட்டிக்கு கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, வட்டி வாங்கி முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்பதை கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் என்ன விட்டுக்கிட்டேன், குல்லு கர்லின் ஜர்ர மன்ஃபஅத்தன் புஹுவ ரிபா, நீங்கள் எந்த கடன் கொடுத்தாலும் அந்த கடன் நமக்கு கடனை தாண்டி ஒரு மன்ஃபஅத்தை அது தருமையானால் அது வட்டி தான். நம்ம ஒரு கடன் கொடுக்குறோம், கொடுத்த கடனை தாண்டி நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பயன் வருது, ஏதோ ஒரு வகையில் ஒரு பயன் வருது அப்படின்னு சொன்னால் அது வட்டி தான் என்று மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மாத்திரமல்ல, அனசி பொண்ணு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்களோட மாணவர் யசீத் ரஹ்மத்துல்லா கேட்டாங்களா, யா அபா ஹம்சா அர் ரஜுலு மின்னா யுக்ரிது அகாஹு அல் மால், அபு ஹம்சா அவர்களே, நம்மில் ஒருவர் இன்னொருவருக்கு கடன் கொடுக்கின்றார், அப்படி கடன் கொடுக்கின்ற பொழுது கடன் வாங்கியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கடன் கொடுத்தவருக்கு அன்பளிப்புடன் கொடுக்குறாரு கூடுமா கேட்குறாங்க. நான் ஒரு நாள் கடன் கொடுத்தேன், ஒரு 10,000 கொடுத்தேன் வைங்க, அவர் எடுத்து 10,000 வாங்கிட்டாரு, 10,000 வாங்கினவர் என்னை பார்க்கும்போது எனக்கு அன்பளிப்பு தராரு, ஏதாச்சும் ஒரு பொருள் அன்பளிப்பாக தராரு, அது அத்தராக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம், அதனால் அவர் கடன் கொடுத்துருக்கேன் 10,000 ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் 10,000ங்கிறேன். என்னிடத்திலிருந்து கடன் வாங்கியவர் என்னை பார்க்கின்ற பொழுது எனக்கு அன்பளிப்பு தருகிறார், இந்த அன்பளிப்பு கூடுமான்னு கேட்கிறாங்க. அப்போ அனசி பொண்ணு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா அக்ரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இதா அக்ரல அஹதுக்கும் கர்லன், உங்களில் ஒருவர் மற்றவருக்கு கடன் கொடுத்தால், கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவருக்கு ஏதேனும் ஒன்றை அவர் அன்பளிப்பாக வழங்கினால், பலா இயக்குபல் ஹூ, அவர் அந்த அன்பளிப்பை வாங்க வேண்டாம், அவ் ஹமனஹூ அலா தாபத்தின், அது தன் வாகனத்திலே அவர் ஏறி உட்கார வச்சு கூண்டு போனால், இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஒரு ஆள் கடன் கொடுத்தா 10,000 ரூபா, இப்போ நடந்து போகிற வெளியே அவர் பார்க்குற என்ன பார்க்குறாரு, கடன் வாங்கினவ பார்க்குறாரு, என்ன சேர்த்து நடந்து போயிங்க, என் பைக்கில் ஏறுங்க அப்படிங்கிறார். அன்றைய காலத்தில் குதிரை ஒட்டகம் வாங்கினது தானே, நடந்து போறீங்க வாங்க என் பைக்கில் ஏறுங்க அப்படிங்கிறார். நபிசுல்லா அதை கூட சொல்றாங்க, அவ் ஹமலஹு அலா தாபத்தின், நீங்க நடந்து போகும்போது கடன் கொடுத்தவர் நடந்து போகும்போது கடன் வாங்கி என்ன செய்யறாரு, என் வாகனத்தில் ஏறுங்க என்று சொன்னால் கொலா ஏறுங்க போகா, அந்த வாகனத்தில் ஏறி பயணிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு மாணவி சராசமாக ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க, இல்லா இங்க கூட பைனகுவோனகுவினராளி, ஆனால் அதே நேரத்தில் இவர் கடன் கொடுப்பதற்கு முன்பாக அவர் கடன் வாங்குவதற்கு முன்பாக இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் இந்த பழக்கத்தை இருந்திருக்கு. இப்போ நான் ஒரு நாள் கடன் கொடுக்குறேன், கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள என்ன இருக்கோம், அன்பளிப்பு கொடுத்து வாங்குற வளம் இருந்திருக்குது. அல்லது நான் கடன் கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் வாங்குறதுக்கு முன்னாடி வெளியே போகும்போது நான் பார்த்தா அவர் என்ன வாகனம் தேத்திக்குவாரு, இந்த பழக்கம் இருந்து எங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்படி இருந்தால் அதை கம்பூல் செய்யுங்க, ஆனால் புதுசாக அந்த பழக்கம் வருது, கடன் கொடுத்தனால வருது, நான் கடன் கொடுத்தா என்ன பார்க்கிறாரு ஒரு அன்பளிப்பு தராரு. அப்படின்னா இந்த கடன் உங்களுக்கு கடனை தாண்டி ஒரு மண்பாத்தை கொண்டு வந்து தருது, அப்படி கடனை தாண்டி கிடைக்கிறதா இல்லையா, அது பட்டி தான் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் பெரும்பெரும் சஹாபாக்கள் புகாரில வந்து ஒரு ஹதீஸே வருது என்ன கேட்டீங்கன்னா, அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவங்க சொல்றாங்க, நான் வந்து மதீனாவுக்கு ஒரு தடவை வந்தேன்,
மதீனாவுக்கு வந்து அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை போய் சந்திச்சேன். அந்த சஹாபி என்ன பார்த்து கேட்கிறாரு, அலா துஜீஉ ஃபஉத்லிமுக சதீகன் வதம்ரன், அருமை தோணரே, நீங்க என் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் வந்து மாவு சாப்பிட தருவேன், பேரித்த மலை சாப்பிட தருவேன், அப்படி என் வீட்டுக்கு நீங்க வந்த மாதிரி இருக்கும், வரீங்களாம் கேட்கிறாங்க. அப்ப அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு வரேன்னாங்க. அவர் வந்த உடனே இப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பத்தி சொன்னாங்களா, அபூ புர்தாவை பத்தி சொன்னாங்களா, இன்ன கபி அருளின் அர் ரிபா பிஹா பாசின், அருமை தோழரு நீங்க ஒரு ஊர்ல வசிக்கிறீங்க, எந்த ஊர்ல வசிக்கிறீங்கன்னு சொன்னா எந்த ஊரில் அதிகமாக வட்டி பரவி இருக்கிறது அந்த ஊர்ல வசிக்கிறீங்க, உங்க ஊர்ல வட்டி அதிகமா நடைபெறுது, அத்தகைய ஊர்ல வசிக்கிறீங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நீ எந்த அளவுக்கு கவனமாகவும் பேணுதலாகவும் இருக்கணும். இதா கான லக்க அலா ரஜுலின் ஹக்குன், இதா கான லக்க அலா ரஜுலின் ஹக்குன், உங்களுக்கு ஒரு மனிதர் கடன் தர வேண்டியது இருந்தால், நீங்க ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்கீங்க அவர் உங்களுக்கு கடன் தரணும் அப்படின்னு சொன்னா, அஹுதா இலைக்க ஹிம்ல திபனின் அவ் ஹிம்ல சயிரின் அவ் ஹிம்ல கஸ்தின் கத்தின் சொல்றாங்க. நீங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு வைக்கோல் போர் மூட்டை இருக்கா இல்லையா, அந்த மூட்டை உங்களுக்கு தராரு, வைக்கோல் மூட்டை, அல்லது உங்களுக்கு ஒரு பேரித்தம்பள மூட்டையை உங்களுக்கு அன்பளிப்பா தந்தாரு, அல்லது உங்களுக்கு கால்நடைக்கு தீவனம் இருக்குதா இல்லையா, கால்நடைக்கு தீவனம் போடுவோமே, அந்த தீவனத்தை ஒரு மூட்டை உங்களுக்கு அன்பளிப்பா தந்தாரு வச்சுக்குவோம், நீங்க கடன் கொடுத்தீங்க, உங்களை பார்ப்பவர் உங்கள்ட்ட கடன் வாங்கியவர் உங்களுக்கு இதையெல்லாம் ஒரு மூட்டை அன்பளிப்பா தந்தார் அப்படின்னு சொன்னா அதை நீங்கள் வாங்காதீர்கள், வாங்கிறாதீங்க, நீங்க கடன் கொடுத்த ஆளு உங்கள்ட்ட கடன் வாங்கினாலும் உங்களை பார்த்த அன்பளிப்பு தராருன்னு சொன்னா புதுசா அந்த அன்பளிப்பு தராரு, அதுக்கு மேல பழக்கத்தை வேலை செய்யும், புதுசா உங்களுக்கு அந்த அன்பளிப்பு தந்தாரு சொன்னா அதை நீங்க வாங்கி விடாதீர்கள், ஏனென்றால் அது நிச்சயமாக வட்டிதான். அப்துல்லா இப்னு சலாம் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர், நபியிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றவர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். நாம சுருக்கமா இது புகார்ல வருது, நான் சொன்ன அதிசி புகார்ல வருது, அவர் எந்த வகையிலுமே வட்டி விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வந்து எந்த அளவுக்கு கவனமாக உருவாக்கி இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் சொல்றாங்க, கடன் கொடுக்கறமா இல்லையாங்க, கடன் கொடு அதுல பெரும்பாலும் வட்டி வருது, இந்த கடன் கொடுக்கறோம்ல கடன் 1000 கொடுத்து கூட திருப்பி தரும்போது ஒரு மாசம் கழிச்சு தரும்போது 2000 தரணும், 1500 தரணும், 1100 தரணும் சொல்றாங்களா இல்லையா, இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டவங்க கடன் கட்டு வரான் எதற்கும் உதவி செய்யணும் உங்களுக்கு. இப்போ இஸ்லாம் சொல்லித்தருது நீங்க அவங்களுக்கு கடனுக்கு காலம் முடிந்து விட்டது, நேரம் காலம் முடிந்து விட்டது, அவகாசம் எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் கொடுக்குறீங்க, அதுக்கு அவகாசம் கொடுத்தாலும் அல்லது அவருடைய அந்த ஏழ்மையை வறுமையை கருத்தில் கொண்டு அவரால் முடியாது திரும்பி தர முடியாது தெரியுது அதை கருத்தில் கொண்டு முழுமையாகவே அவருடைய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்தாலும் நாளைக்கு வறுமையில அல்லாஹினுடைய அரசினுடைய நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும் என்று பெருமான சில சொல்றாங்க. ஹதீஸில் வருங்க சில சஹாபிகள் விட்டு கொடுத்துருக்கிறாங்க, அபுல் ஜஸர் என்கிற சஹாபி அவர் வந்து ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்கிறார், கடன் வாங்கியவர் கடன் திருப்பி கொடுக்க முடியலை, அபுல் ஜஸர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ஒரு சமயத்தில் அடிமை கையோடு கூட்டு போய் யார் யார் கடன் கொடுத்தோம்னு எழுதி வைப்பாங்களா இல்லையா, எழுதி வச்சு என்ன செய்யறாங்க கூட்டு போய் கணக்கு எழுதணும், கடன் வாங்கணும், வாங்கி ஆயிரம் கடன் வந்துட்டாரு டிக் பண்ணு ஆளை கூட்டு போறாரு அபுல் ஜஸர், ஒரு வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போனா அங்க சத்தம் போட்டு கொடுத்தா ஆள் வரமாட்டேங்க, வீட்டு ஒழுங்கு வரமாட்டேங்க கடன் வாங்கினாரு, ஒரு சின்ன புள்ளை நல்ல அப்பதான் சாப்பிட்ற பருவத்தை அடைஞ்ச புள்ள, அந்த புள்ள வெளியே வீட்டு வாசல் வந்து நிற்கிது, அப்போ அபுல் ஜஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க வீட்டில் வாப்பா இருக்கிறாங்க, ஐயா அபூ வீட்டில் வாப்பா இருக்காரா எங்கே இருக்காரு, அது சின்ன புள்ள தானே எனக்கு என்ன தெரியும், அப்போ அந்த சின்ன புள்ள என்ன சொல்லிட்டு வாப்பா கூட தான் இருக்காரு, அது அது உண்மை சொல்லிட்டு ஐயா அபூன் கேட்டார், அது வாப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு, தனியாக சவுத்தக்க உங்கள் சத்தத்தை வாப்பா கேட்டார், நீங்கள் போட்ட சத்தத்தை கேட்டார், இப்போ தகலை அறிக்கட்ட உண்மை, என் தாயினுடைய கட்டில் அந்த கட்டில் என் தாய்க்கு சொந்தமான கட்டில் ஒரு கட்டில் வீட்டில் இருக்குது, அந்த கட்டில் கீழே ஒழிஞ்சிக்கிட்டாரு அந்த புள்ள சொல்லுது. அவர் அந்த சஹாபி பார்த்தாங்க அபுல் ஜஸர் பார்த்தாங்கன்னா, இப்போ கடன் கொடுத்துருக்குறோம், வாங்கின ஆள் நம்ம கூப்பிடுறோம், பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வெளியாவது வரணும், அவர் பாட்டு உள்ளே இருந்துக்கிட்டே சத்தம் போட மாட்டேக்காரு, பதில் சொல்ல மாட்டேக்காரு, வீட்டுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சாரு, எப்படி விட முடியும், அபுல் ஜஸர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கோவப்படுறாங்க, கோவப்பட்டு சொன்னாங்க, ஊஹுருஜ் இலையே வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க, கத அலிம்து அயன அந்த, நீ வீட்டுக்கு உள்ளே எங்கே இருக்கே எப்படி உப்பு எனக்கு தெரியும், வெளியே வாங்கினா முடியலை, அது வெளியே வந்துட்டார், வெளியே வந்தவொடனே கேட்டாங்களா, எப்போ நான் வந்தேன் உங்கள்கிட்ட என் கடன் கொடுத்த கடன் திரும்ப கேட்டு வந்திருக்கிறேன், வட்டிக்காது கேட்டு வரலை, கொடுத்த காசை கேட்டு திரும்ப வந்திருக்கிறேன், ஏன் ஒளிஞ்சேன் கேட்டாங்க,
அந்த சஹாபி சொன்னாங்க, ஆனா வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இப்பொழுது உங்களிடத்தில் நான் தருகிறேன் என்று சொன்னால் நிச்சயம் என்னால் தர முடியாது. அப்புறம் பொய் தான் சொல்லணும். நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், நாளைக்கு தருவேன் நான் வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த வாக்குறுதி என்னால் நிறைவேற்ற முடியாது, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. அப்போ நான் பொய்யும் சொல்லக்கூடாது, வாக்குறுதியை மீறியவனாகவும் ஆகிவிடக்கூடாது. எனவே தான் நான் வந்து நேரில் வந்த இது எல்லாம் சொல்ல வேண்டியது வந்து ஒழிஞ்சுக்கிட்டேன். அவள் அபுல் எந்த ரதியல்லாஹு அன்ஹு உடனே அவங்க அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்களா, அல்லாஹ் மீது சத்தி பட்டு சொல்கிறேன், நீங்க சொல்றது உண்மையா கேட்கறாங்க. அவர் ஆமான்னாரு. ஆம்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாகவா மீண்டும் சொல்லுங்கன்னாரு. அல்லாஹ் மீது சத்தியமா என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. மூன்று முறை கேட்கிறாரு. மூன்று முறையும் அவர் அல்லாஹ் மீது சத்தியம் பற்றி எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப இந்த சஹாபி சொன்னாங்க, என்னுடைய இரண்டு கண்களும் பெருமானாரை பார்த்திருக்கிறது, என்னுடைய இரண்டு காதுகளும் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அன்வர எந்த ஒரு மனிதர் கஷ்டப்பட்ட ஒரு மனிதருக்கு அவர் கால அவகாசம் கொடுப்பார், கடன் கொடுத்தாரு திரும்பி தர முடியல, அவர் கால அவகாசம் கொடுக்குறாரு. இன்னும் ரெண்டு மாசம் எடுத்துக்கப்பா, ரெண்டு மாசம் கழிச்சுதா இப்படி கால அவகாசம் கொடுத்தாலோ, அவ்வளவு அல்லது அவருடைய நிலைமையை பார்த்து அவருடைய கடனை அவர் தள்ளுபடி செய்தாலோ, அதல்லாஹுக்கு தில்லிகி அல்லாஹு தாலா கடன் கொடுத்த அந்த மனிதரை அவருடைய அரிசின் நிலையில் நாளைக்கு கொண்டு வருவான். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, கொடுத்த கடனை தள்ளுபடி செய்தாலோ அல்லது கால அவகாசம் கொடுத்தாலோ அல்லாஹுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய அருள் நிழல் மாத்திரம் அல்ல, அவரை நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புவான், அது கடல் ஜன்னத்தை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்றும் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. ஆதாரபூர்வம் இது போன்ற பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நம்மளுடைய கஷ்டங்கள் அது நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால், நாம் ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருடைய கஷ்டத்தை நாம் போக்க வேண்டும், அப்படி போக்கினால் அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான், நம்மளுடைய கஷ்டத்தை அல்லாஹு போக்குவான் என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். நம்ம கடன் கொடுத்தோம், கடனை கொடுத்தோம், அவளை திருப்பி தர முடியல, நமக்கு வேறு வகையான கஷ்டம் இருக்கிறது, நமக்கு வேறு வகையான துன்பங்களும் இருக்கிறது, வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் இருக்கிறது. கஷ்டப்பட்ட கடன் கொடுத்தோமா இல்லையா, நம்ம அந்த கடனை என்ன செய்யறோம், தள்ளுபடி செஞ்சோம். அப்படி தள்ளுபடி செஞ்சா நமக்கு உண்டான கஷ்டத்தை அல்லாஹ் போக்குறான், அல்லாஹ் பொறுப்பேற்கிறாங்க. நம்ம எத்தனை துவா கேட்கிறோம், துவால அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி சொல்ல நான் நிறைவுரை செய்கின்றேன். நான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், செஞ்சிருக்காமா இல்லையா? நம்ம கண்கள் செய்கிற பாவம், காதுகள் செய்கிற பாவம், நாவு செய்கிற பாவம், கை கால்கள் செய்கிற பாவம், சிந்தனைகள் செய்கின்ற பாவம், எத்தனை பாவங்கள், எத்தனை பாவங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம இஸ்திக்ஃபார் செய்யறோமா? கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு பாவம் செய்யறோம். நம்ம எல்லா பாவத்துக்கும் நம்ம தனியாக அல்லாட உட்காந்து அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, இந்த பாவத்தை செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, எத்தனை பாவத்துக்கு சொல்லியிருக்கிறோம். பாவங்கள் நிறைய, ஆனால் நாம் தௌபா செய்கின்றோமா? எத்தனை பாவத்திற்கு நாம் தௌபா செய்திருக்கின்றோம்? அப்போ தௌபாவே செய்யாத ஒரு மனநல் நமக்கு வருதுன்னு சொன்னால் அது எவ்வளோ இறுக்கமான உள்ளம் யோசிங்க. தௌபாவுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க, எவ்வளோ பெரிய ஆபத்து அது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அந்தர மூவக்கிரன் இலா மைசரத்திஹி அந்தரஹு அல்லாஹு பி தம்பிஹி இலா தௌபத்திஹி. ஒரு மனிதர் கஷ்டப்படுகிற ஒரு மனிதருக்கு கால அவகாசம் கொடுத்தார், கடன் கொடுத்தேன், அவர் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவருக்கு நான் கால அவகாசம் கொடுத்தேன் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் செய்த பாவத்திற்கு தௌபாவுக்கான அவகாசத்தை தருவான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம், தௌபா செய்ய மனம் வரலையே, அல்லாட்ட கையேந்த வேண்டி துவா கேட்கணும் மனம் வரலையே, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனம் வரவில்லையே, கண்ணிருந்து ரெண்டு சொட்டு தண்ணி வரலையே, இப்போ பாவம் செஞ்சிட்டுமே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கணுமே, அல்லாஹ் நம்ம எப்படி கபூல் செய்வான், எப்படி வரவேற்பான், எப்படி சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்கிற ஒரு அச்சமும் இல்லாமல், ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு கண்ணீரும் இல்லாமல் தௌபாவே செய்யாமல் வாழ்கிற மனிதனுக்கு இறைவன் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? நீ கஷ்டப்பட்டவனுக்கு அவகாசம் வழங்கினால் நீ செய்த பாவத்திற்கான தௌபா செய்வதற்கான அவகாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். பெருமான சலாசன் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் சொல்லி தடுக்கின்ற மிகப்பெரிய கூட்டம், அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் போர் செய்கின்ற கூட்டம் பக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வரக்கத்தையும் நாசமாக்கிவிடும், அழித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. கடன் கொடுப்பதை இஸ்லாம் தூண்டுகின்றது. அந்த கடன் கொடுப்பதிலும் கூட யாரிடத்திலும் வட்டி வாங்காம, கடன் கொடுக்கும்போது வட்டி கூட கிடையாது,
அதன் மூலமா வேற வகையான மன்பாட்டு கூட புரோஜனம் கூட நமக்கு கிடைக்காத விதத்துல எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தூண்டுகிறது மாத்திரம் அல்ல, அவ்வாறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த மன்பாட்டையும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தால், அவருக்கு அவகாசம் கொடுத்தால், அவருடைய கஷ்டத்தை போக்கினால் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான உயர்வையும் தருவதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சரியத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வட்டி விபச்சாரம் போன்ற பெரும் குற்றங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சந்ததிகளை பாதுகாப்பானாக, சிறிய பெரிய பாவங்கள் அனைத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு வெறுப்பை தருவானாக. நல்ல காரியத்திலே நன்மையான காரியத்திலே அல்லாஹ் நமக்கு ஆர்வத்தையும் இன்பத்தையும் தருவானாக, ஈமான் மீது இன்பத்தை தருவானாக, அதில் இன்பத்தையும் ஆர்வத்தையும் தருவானாக. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்வதை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு குஃப்ரை வெறுப்பாக்கி விட்டான், பாவத்தை வெறுப்பாக்கி விட்டான், நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்மூட்டி விட்டான் என்று சொன்னபோது அல்லாஹ் நம்மையும் அது போன்ற கூட்டத்தில் சேர்த்து அருள்புரிவானாக. நாளை வறுமையிலே மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.